சோர் தெய்வங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் நெல்சன் குமார் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஜெய்லர் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயிலர் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கிற நம்ம படத்துடைய கதாநாயகன் அவருக்கு ஒரு அருமையான குடும்பம் அவருடைய மனைவி அவருடைய மருமகள் அவருடைய மகன் அவருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு பேரன் கொடுத்துருந்து யூடியூப் சேனல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய பையன் வந்து அவர் மாதிரியே ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஆளாக அப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஒரு அசிஸ்டண்ட் கமிஷனர் ஸோ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு ஸோ இந்த கட்டத்தில் அவருடைய பையன் வந்து ஒரு சிலை கடத்தல் வழக்கில் வந்து கையை வைக்க போக திடிதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவருடைய பையன் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு ஒரு கட்டத்தில் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது ஸோ இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவருடைய அப்பாவான நம்ம படத்துடைய கதாநாயகன் அவருடைய இந்த மரணத்துக்கு காரணமானவங்க யார் அப்படின்னு ஒரு ஒரு ஆளாக கண்டுபிடிக்க போக ஒரு ஒரு ஆளாக வந்து போட்டுத்தர ஆரம்பிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த மிகப்பெரிய திருப்பம் என்ன அந்த மெயின் ஆளான நம்ம படத்துடைய வில்லனை வந்து இவர் கண்டுபிடிச்சாரா அவரை போட்டு தள்ளினாரா ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற அதிரி புதிரி சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னே சொல்லலாம் ஸோ முதல் விஷயம் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் அப்படின்னும் போதே அவருடைய கடைசி படம் கடைசி சில படங்கள் வந்து சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் வந்து ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி நெல்சன் அவருக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு படமான பீஸ்ட் வந்து அந்தளவுக்கு வந்து விமர்சன ரீதியாக வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டாக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த படம் ஒரு கம்பேக் படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பூர்த்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல ரஜினிகாந்த் சாரை தான் சொல்லியே ஆகணும் படத்துடைய ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் இந்த படத்தை ஒட்டு மொத்தமாக ஒத்த ஆளாக வந்து ஷோல்டர்னு சொல்ல முடியாது தலைமையிலே தூக்கி வச்சுட்டு போகிறாரு ஸோ அந்த அளவுக்கு அவர் வர ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் தெரிக்க விடுறாரு தேட்டரில் அது வந்து அந்த டார்க் காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சட்டிலாக வந்து பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷனில் அவருக்கு கொடுக்குற அந்த பில்டப் பேக்ரவுண்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே மனுஷன் பட்டையை இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பாக அந்த காரில் உட்காந்துக்கிட்டு நான் டைனோசர் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வசனம் ஒன்று வரும் ஸோ அந்த இடத்துல அவர் தெரிக்க விடுற இடமும் சரி ஓரளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ண விதமும் அருமை அதை வந்து அவர் பேசுகிற விதமும் அருமை அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் அவருடைய பையன் காணாமல் போயிட்டான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கண் கலங்குற சீனாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் சீன்ஸ்லேயும் வந்து பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங் ஸோ உண்மையிலே அவர் இத்த இந்த வயசுலேயும் வந்து அவரை ஏன் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து தெல்ல தெளிவாக தெரியுது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வசந்த் ரவி அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் இவரை எதுக்கு வந்து ரஜினி சாருக்கு அப்பா பையனாக போட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய கேள்வி எழுந்துகிட்டு இருந்துச்சு மனசில் பட் உண்மையிலேயே அவருக்கு தான் இந்த கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படம் முடியும்போது நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பீங்க ஸோ அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகன் அந்த விநாயகன் அப்படிங்கிறவரு மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெத்தட் ஆக்டர் அப்படின்றது நம்ம மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்குமே தெரியும் பட் அவர் தமிழில் பார்த்தீங்கன்னா திமுரு அப்படின்ற ஒரு படத்தில் ஸ்ரேயா ரெட்டி கூட ஒரு அல்லக்கையாக நோண்டி நோண்டி நடந்து வந்திருப்பார் அவர் அவ்வளோ தான் பார்த்த ஞாபகம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பட் இந்த படத்தில் அவர் கொடுக்குற ஒரு ஒரு இம்பேக்ட் இருக்குது பாருங்கள் இந்த படத்துடைய சீனே பார்த்தீங்கன்னா வில்லனுடைய இம்பேக்ட் தான் எப்படி மாஸ்டர் படத்துக்கு ஒரு பவானியை வந்து ஒரு இன்ட்ரோ பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த வர்மா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க எடுத்த உடனே ஸோ அது வந்து அவ்வளோ ரொம்ப கன கொடூரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன சொல்லுவேன் அவரை பார்த்தாலே வந்து நம்ம குழலாக நடந்த அவர் கண்ணை பார்த்தாலே ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து ஸோ படம் நெடுகிலும் வரும்போது அவருடைய அந்த பர்ஃபாமன்ஸும் சரி அவர் அந்த ஒரு சில இடங்களில் யூஸ் பண்ணுற இந்த டார்க் காமெடி ஒர்க்கும் சரி அதெல்லாமும் வந்து அககலம் பண்ணியிருக்காரு தேட்டரில் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சூப்பரான வில்லன் இவர் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுதான் ஆகணும் கண்டிப்பாக இவருக்கு இதுக்கப்புறம் வர படங்கள் எப்படியும் வில்லன் ரோலில் தான் வந்து அவருக்கு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து அவர் பார்த்து கொஞ்சம் ஏற்று நடிக்கணும் அப்படிங்கிறத இந்த விமர்சனம் மூலமாக நம்ம சொல்ல அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு பர்ஃபாமன்ஸ் அவர்கிட்ட இருந்து குறிப்பாக வந்து மனசிலாயோ மனசுலாயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்து அவர் டெலிவர் பண்ணுற அந்த விதம் இருக்குது பாருங்க அடடா அட்டகாசமான ஒரு ஒரு பர்ஃபார்மர் அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க நீங்கள் படையப்பா நீலாம்பரி அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை இந்த படத்தில் ஸோ எதுவும் சொல்ல முடியாது நம்மக்கிட்ட ஸோ இவங்க போக யோகி பாபுவும் ரஜினி சாரும் வர அந்த காம்பினேஷன் போர்ஷன்ஸ் யோகி பாபுலாம் அட்டகாசம் பண்ணியிருக்காரு அந்த காமெடி போர்ஷன்ஸில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இவங்க எல்லாம் போக இந்த படத்தில் நடித்த மூன்று முக்கியமான கேமியோ ரோல்ஸ் ஒன்று ஜாக்கி ஷிராஃப் இன்னொன்று மோகன்லால் இன்னொன்று சிவராஜ்குமார் ஸோ இவங்க மூணு பேரும் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே நான் சொல்லுவேன் ஸோ அந்த மூணு பேருக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் தான் அப்படின்னே நான் சொல்லுவேன் பட் உண்மையிலேயே சிவராஜ்குமார் மனுஷன் ரெண்டு சீன் தான் வராரு அந்த ரெண்டு சீன்லேயுமே வந்து தெரிக்க விடுறாரு அந்த ரெண்டு சீனுக்காகவே இந்த படம் கர்நாடகாவில் பிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா வசூலில் பார்த்திங்கன்னா தான் இந்த படம் தமிழ்நாடுக்கு அடுத்து இந்தியாவில் கர்நாடகாவில் தான் அதிகபட்ச வசூல் பண்ணியிருக்கு அதுக்கு ஒரு ஒரு காரணம் ரஜினி வந்து ரஜினியின் கோட்டை பெங்களூர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இன்னொரு காரணம் கண்டிப்பாக சிவராஜ்குமார் அவங்க கேஸ் பண்ணது தான் ஸோ அட்டகாசமான கேஸ்டிங் அது அதுக்கு போக மோகன்லால் அவரும் ரெண்டு சீனும் தான் வராரு அந்த ரெண்டு சீனும் ஐயையோ தியேட்டரே அல்லோல கல்லூலப்படுது ஸோ அதுக்காகவே கேரளாவில் வந்து இந்த படம் பாட்டே கலப்பும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு மாசான ஒரு பர்ஃபார்மென்ஸ் அவர்கிட்ட இருந்தும் ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்கே படத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நார்மல் கமர்ஷியல் மசாலா படம் பட் அதுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு கமர்ஷியல் படம் மாதிரியே தெரியாது பட் இது ஒரு கமர்ஷியல் படம் தான் வழக்கமான ஹீரோ வில்லன் சப்ஜெக்டாக பழி வாங்குற கதை தான் ஸோ அதை வந்து நெல்சன் எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக அவர் அது படத்துக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல ஸோ அதில் தான் வந்து இந்த படம் வித்தியாசப்படுது அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் அது போக இந்த படத்தில் எக்கச்சக்கமான லாஜிக் மீறல்கள் நீங்கள் ரஜினிகாந்த் படத்தில் லாஜிக்கெலாம் பார்ப்பீங்களா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் லாஜிக்ஸு எல்லாமே சொல்லி தான் ஆகணும் ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டே போகிறாரு என்ன அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயிலராக இருந்தாலும் ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ கரண்ட்டாக அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஸோ அவர் பண்ணுற பல கொலைகளை வந்து விசாரிக்க போலீஸ்காரங்க யாருமே முன்வரமாட்டுறாங்க ஒரு அசிஸ்டண்ட் கமிஷனர் காணாமல் போயிடுறாரு ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது ஸோ இப்படியாக இருக்குது நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு போலீஸோட நிலைமை அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல இந்த அளவுக்கு ஏன் வந்து இந்த லாஜிக்கை இங்கே கோட்டை விட்டாங்க அப்படின்னு தெரியல அரக்கோணத்தில் ஆரம்பிக்கிற கதை திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து கர்நாடகாவுக்கு போகுது அப்புறமா அப்புறமா மும்பைக்கு போகுது அப்புறம் ஹைதராபாத்துக்கு போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பீஸ்ட் படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு ஒரு பாலைவன மாதிரி ஒரு லொக்கேஷன் காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்னைப்பர் அட்டாக்லாம் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சதோ அதே அரக்கோணத்தில் அதே அண்டர் கிரவுண்டில் வந்து படம் முடிகிற மாதிரி இவங்க வச்சுருக்குறாங்க பட் எதுக்கு இவ்வளோ ட்ராவல் இந்த படத்துக்கு அப்படின்றதும் ஒரு சின்ன கேள்விக்குறியா போகுது எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போதே கதை வில்லன் வந்து இவர் தான் அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ அவரை வந்து எங் எப்படியாவது இவர் பிக் பண்ணணும் இப்படியாவது அவரை வந்து இவர் போய் சந்திக்கணும் அப்படிங்கிறத தாண்டி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய பெரிய லைஃப் டைம் ஏமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய கோயிலில் இருக்கிற அந்த கிரீடத்தை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறதும் ஸோ அதுக்கு இவர் ஓகே சொல்லி ஸோ அதுக்கப்புறம் வர அந்த சுனில் அண்ட் தமன்னா அவங்களுடைய போர்ஷன் ஸோ அது வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது படத்தில் ஸோ அவங்க ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் போர்ஷன் அது அதில் பார்த்தீங்கன்னா சுனிலோடைய காமெடி ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி கம்ப்ளீட்டாக வந்து ஷேட் அவுட் ஆகிடுச்சு இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன் தமன்னா அந்த காவாலா சாங்குக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க பட் உண்மையிலே வந்து அந்த சாங்கில் திருக்கி விட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி ஒரு டான்ஸ் நம்பர் அது சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்த அந்த டான்ஸுக்காக பட் அது போக அந்த ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த படத்துடைய அந்த லென்த்தை வந்து இழுக்கிறதுக்காக மட்டுமே பயன்பட்டுருக்கே தவிர இந்த படத்தோடைய கதைக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல எனக்கு தெரிஞ்சு இது இப்படி ஒன்று இருக்குது ஸோ இது தான் வந்து இவர் அதோடைய ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலோட ட்ரஸ்டி ஸோ இந்த அஞ்சு பேர் தான் இந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் இவர் ஸோ இவரை பிடிச்சா அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து இவங்க வேறு மாதிரி கூட ஏதாவது செட் பண்ணி கதையை வந்து நகர்த்திருக்கலாம் பட் இவங்க அந்த ஒரு காமெடி போர்ஷன் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் பட் அது போக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ்ஸெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நெல்சனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேக் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒன் சிக்ஸ்டி நைன் தலைவர் ஒன் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை ஏன்னா முதல் நாளிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து எல்லா சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிவிட்டு இந்த படம் கண்டிப்பாக இன்னும் போக போக கண்டி ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய வசூல் வேட்டை படமாக இந்த ஜெயிலர் படம் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெகட்டிவ்ஸ்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க ஃபஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் சான்ஸே கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சீரியஸாகவும் போவீங்க அந்த ஃபஸ்ட் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ பரபரப்பாக எழுதியிருக்கிறாரு செகண்ட் ஆஃபில் இந்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போர்ஷனை உங்களுக்கு உங்களால் ரசிக்க முடிஞ்சால் இன்னும் இந்த படம் உங்களுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒருவேளை ரசிக்க முடியல அப்படின்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர அந்த முதல் இருபது நிமிஷம் அண்ட் இந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர அந்த லாஸ்ட் இருபது நிமிஷம் உங்களை வந்து சீட்டு நுனியில் சீட்டு மேலே எழுந்து நின்று ஆட வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்ட் காமிச்சிருக்கிறார் நெல்சன் பட் உண்மையிலே ஒரு ரஜினி படத்துக்கான கிளைமேக்ஸாக இது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா உங்களை அங்கே தான் வந்து நெல்சன் வந்து இது என்னோடய படம் ஸோ இது நான் வைக்கிற கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் ஒன்று எல்லாரையும் அழுக வச்சு தான் வந்து அந்த கிளைமேக்ஸில் வெளியே அனுப்புகிறாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படம் இந்த ஜெயிலர் அப்படிங்கிற படம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் பட் ஒரே ஒரு விஷயம் இது யூஏ சர்டிஃபிகேட் படம் தான் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் வந்து ரஜினிகாந்த் படத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலை ஒரு தலையை வந்து அப்படியே வந்து கத்தி எடுத்து வெட்டி வீசி அந்த முண்டை வந்து அப்படியே நிற்கிது ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரேம்லேயே ஸோ அதை வந்து க்ளோஸ்அப்லாம் வர காமிச்சிருக்குறாங்க ஸோ இப்படி ஒரு காட்சியை வந்து இவங்க படத்தில் வச்சுட்டு எப்படி யுஏஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களுக்கு நம்ம சென்சார் போர்டு வந்து யுஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது எந்த லாஜிக்கில் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல அதெல்லாம் குழந்தைங்க பார்க்கக்கூடிய காட்சியாக அப்படின்றதும் எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு சில குரோதமான காட்சிகள் இந்த படம் நெடுகிலும் இருக்குது வில்லன் வந்து சுற்றிலேயே சுற்றியாக எடுத்து மண்டையிலேயே வந்து நச்சு நச்சுன்னு போடுறாரு நிறைய பேரை நடு நெத்திலேயே வந்து அடி அடி நடித்து சாவடிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி கொடூர காட்சிகள் அந்த படத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பசங்களை கூட்டி போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த படத்தை பாருங்கள் மேற்கொண்டு எங்கள் சேலோட எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்கள ஆன் டைம் வந்து சிறு மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்